குடும்ப சம்பந்தப்பட்டத பேசுவோம், இந்நேரமும் இங்க வச்சா அங்க வச்சா தானே பேசுறோம் இல்லையா. அதனால உடம்பு சம்பந்தப்பட்டதும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிவயிறு பிரச்சனைகள். சரணம் எனது எனஜஸ் பிள்ளைகளும் மற்ற எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, உங்கள் வயசு என்ன அது பார்க்கலாமா? உங்கள் வயது எவ்வளவு? இதுக்கு எதுக்குன்னு ஒரு கதை. எல்லா ஜீவராசிகளையும் பகவான் படைத்தார். அவருக்கு ஆயுட்காலம் கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி எல்லாருக்கும் பகவான் கொஞ்சம் பாரபட்சம் இல்லாமல் இந்தா எல்லோரும் பூமியில் வாழ போகிறது 30 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி எல்லா உயிரங்களுக்கும் 30 ஆண்டு கொடுத்தார். என்னடா அப்படின்னு சொல்லிட்டா பார்த்தா நாரதனுக்குள்ளே இருக்கார். நாரதர் சொல்கிறாரு, எல்லோரும் போயிட்டாங்களா அப்படின்னு கடவுள் கேட்குறாங்க. இல்லை சுவாமி, ஒரு 4 பேர் காத்திருக்காங்க. எதுக்காக? ஏதோ தங்களிடம் முறையிடணுமா, உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாங்க, அதுக்காக காத்திருக்காங்க. சரி அப்போ நான் வர சொல்லுங்க. அப்புறம் முதல்ல கழுதை வந்துச்சான். கழுதை வந்து சாமி என் குறைய கேட்கணும், எனக்கு போய் 30 வருஷம் ஆயுள் கொடுத்துருக்கீங்க, என் பிறப்பு உங்களுக்கு தெரியாதா? சிறுவர் முதல் பெரியவர் வரை என்ன கேலி செய்வாங்க, என்ன கழுதை போல கத்திரியம்பாங்க. கழுதை பொய் சுமக்கிற கழுதை உனக்கு அறிவு இருக்கா? கழுதை மாதிரி வயசாகி போச்சு அப்படி என்னை திட்டுறதுனே இவங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் வயது இருக்கிற வரைக்கும் நான் பொய் சமைக்கிறேன், முடியாதப்போ என்ன பண்ணுவேன், அப்போ நான் ரொம்ப இதாக போயிடுவேன், கஷ்டப்படுறேன், அதனால் எனக்கு அவ்வளோ வயசு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படியா, அப்போ நான் வச்சுக்கோ, உனக்கு ஒரு 18 வயசு கொடுக்குறேன், அது வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன்னா உன்னை என்ன மனுஷன் துன்புறுத்தினாலும் நீ சுத்தமான துணிகளை சுமப்பாய், உன் குரல் நல்ல சகுனமாக கருதப்படும்னு ஒரு பவர் இது கொடுத்தாரு. கழுதை கட்டினா ராசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கழுதை கட்டிச்சு நல்ல சகுனம்போம். அடுத்தது வந்து நாய் வந்துச்சான். நானே இங்கிட்ட அங்கிட்டமா ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னை திட்டுறதுக்கு என்னத்தான் வச்சுப்பாங்க, எல்லாத்துக்கும் என்ன தான் கல்லால் அடிக்கிறது என்னத்தை அடிப்பாங்க, சிப்போ அப்படின்னு என்னை விரட்டவும் அவங்க தான் செய்வாங்க. இதுக்கு எனக்கு வேண்டாம் அவ்வளோ வயசு, எனக்கு ஏதோ கொஞ்சம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. சரி உனக்கு 12 வயசு மட்டும் இருந்தால் போதும், என்ன 12 வயசு மட்டும் இருந்தால் போதும் கொடுத்துட்றேன், நீ 12 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்துக்கோ, ஆனால் நீ ஒரு நன்றியுள்ள மிருகன்னு பேர் இருப்ப, அந்த மாதிரி உனக்கு நன்றியுள்ள மிருகம்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரு. ஸோ நான் நம்ம என்ன சொல்கிறோம், நன்றி உள்ள மிருகம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அந்த நாய்க்கு இருக்க நன்றி கூட மனுஷனுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது குரங்கு வந்துச்சான். குரங்கு வந்து, பகவானே என்னால் பிழைக்க முடியாது, என்னை விஷமிச்சு தான் மரத்துக்கு மரம் தாவுவேன், எந்தா பறித்து திம்பேன் இல்லையா, மரத்துக்கு மரம் தாவி எந்த கொட்டையில் கீழே போட்டுக்கிட்டு சூச்சி வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இதையும் வந்து ரொம்ப வயசாச்சுன்னா அதனால் மரத்துக்கு மரம் தாவி அப்படிலாம் இருக்க முடியாது, அதனால் எனக்கு கொஞ்சம் ஆயுசை கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டுச்சான். சரி உனக்கு 20 வயசு மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு 20 வயசு மட்டும் கொடுத்துட்டாங்களாம். இப்போ ஆனால் ஒன்று, நீ ஆண்டவனின் தொண்டன் என்று பூஜிக்கப்படுவாய், உன்னை துன்புறுத்தினா அது பாபம் வரும் அப்படின்னு மக்கள் வந்து சொல்லுவாங்க, அதனால் நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கடைசியாக மனுஷன் வந்தான். மனுஷன் வந்தால் பகவானை கையை கும்பிட்டு கல்வி கற்கவும், நான் படித்து முடித்த ஒரு கல்யாணத்தை பண்ணவே 30 வயசாக போயிடும், அப்போ எப்படி எனக்கு 30 வயசு காணும், அதனால் எனக்கு கூடுதலான வயசு வேணும் அப்படின்னு கேட்டா. அப்படியா, தயவுசெய்து ஆயுட்காலத்தை கூட்டுங்க அப்படின்னா. அப்படியா, கடவுளின் முகம் வாடி போனது, கடவுளுக்கே வருத்தம் வந்துருச்சா. மனுஷன் அனுதாபத்தோடு பார்த்தாராம். பார்த்துட்டு சரி ஒன்று உறுப்பப்படியில் அடக்கட்டும், உனக்கு கொடுத்த 30 ஆண்டுகளோட கழுதையினுடைய ஒரு 18 ஆண்டு, நாயினுடைய ஒரு 12 ஆண்டு, குரங்கினுடைய 20 ஆண்டு, ஏன்னா அவங்களாம் அத்தனை நாட்டுக்கு தான் வாழ்வாங்க கேட்டா, இவங்க எல்லாமே சேர்த்து உனக்கு மொத்தம் ஒரு 80 ஆண்டுகளை ஆயுசை கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. மனுஷனுக்கு சந்தோஷப்படிவில்ல, 80 ஆயுசு நம்ம கொடுத்துட்டாரே அப்படின்ட்டு வணங்கிட்டு ஓடிட்டாரான். உடனே ஆண்டவன் மட்டும் அப்படியே உற்சாகம்னா மனசுலாம் வருத்தம்லாம் உட்காந்தாரான். கடவுளுக்கே வருத்தமாக உடனே இவர் வந்து கேட்டாரா நாரதர், சாமி என்னது இது, நீங்களே வருத்தமாக காணப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாரான். அதுக்கு பகவான் சொன்னாரான், நாரதா
நான் கொடுத்த 30 ஆண்டுகளுக்கு தான் அவன் சிரமமின்றி உடல் ஆரோக்கியத்துடன் பிறர் உதவியை நாடாமல் வாழ முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 30 வயசு வரைக்கும் தான். அப்புறம் என்ன பண்ணோம், 18 ஆண்டுகள் கழுதையை போலவே வேலையில் சுமக்கணும், குடும்ப பாரத்தை சுமக்க போகிறான். முடிஞ்சு போச்சா? அடுத்து 12 ஆண்டுகள் உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டாலும் கூட குடும்பத்துக்காக ஓடியாட்டு வந்து நாய் பிழைப்பு பிழக்க போகிறான். அடுத்த 20 ஆண்டுகள் அவனை யாரும் கவனிக்க மாட்டார். மகனையும் சரி, மகளையும் சரி, உடம்புகளையும் சரி, நண்பர்களையும் நாடி நாடி உதவி தேடி குரங்க போல தாவி தாவிக்கிட்டு இருப்பான். இதுதான் அவன் அவனை நினச்சி கதியை நினச்சின்னு எனக்கே ஒரு வருத்தம் வந்துச்சுன்னாரான். உடனே நாரதர் சொன்னாராம், சுவாமி அப்படி கதி தான் என்ன, மனுஷன் இப்படி தான் இருக்கணும்னா பாவம் இல்லையா, அவனுக்கு ஒரு வரமும் கொடுத்து இப்படி பண்ணுங்க. அதெல்லாம் இல்லை, நீ கவலைப்படாத, அவனுக்கு ஒரு விஷயம் அருமையான விஷயம் கொடுத்துருக்கேன்னாரான். இன்னும் சாமி அதுன்னு கேட்டான், 6வது அறிவு. இவங்க மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து 6வது அறிவு கிடையாது, விலங்குகளுக்கு பகுத்து பார்க்கும் தன்மை தான் 6வது அறிவு. ஆனால் இவனுக்கு என்ன இருக்கும், 6வது அறிவுன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா நீ சம்பாதிக்காமே 4 காசை சேர்த்து வச்சேன்னா பிள்ளைகள்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு நினச்சி சேர்த்து வச்சு நீ இருந்தேன்னா புச்சாலி இல்லையா. வேலை செய்கிறப்ப கூட மூளையை நிறையா வேலை செஞ்சு வேலையை வந்து பார்த்து செஞ்சு உடம்பையும் மனசையும் கவனித்து அவன் இருந்துக்கிட்டான்னா, தனது 6வது அறிவை வச்சுருந்துட்டான்னா அவன் என்ன பண்ணலாம், இந்த சொசைட்டியில் பெரிய ஆளாக ஆகிடலாம், சொசைட்டி அவங்க கையில் இருக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ நல்லவளாக கடவுள் பக்தியோடு வாழ்ந்தானா நிம்மதியாக படிச்சுக்கலாம். ஏன்னா கடவுளுங்கிற பக்தி அவன் எடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு வந்து என்னது, 6 அறிவு இருக்குது இல்லை. அங்கிட்டு போனால் 7th, 8th இதில் ரைஸில் கடவுள்லாம் வந்துடுவாங்க, ஏஞ்சல் கடவுள்லாம் வந்துடுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வச்சு பண்ணுறீங்க. இதுக்கு அப்புறம் நாரதர் வந்து என்கிட்ட கேட்டார், நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, எல்லோரும் ரேக்கி படிச்சுக்கோங்க. ரேக்கி படிச்சிங்கன்னா உங்கள் 80 வயசு வரைக்கும் மட்டும் இல்லை, அதுக்கு மேலும் நீங்கள் இளமையோடு அறிவோடு சூப்பராக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் டாக்டர்ங்களா, பாய்.